இந்த கேள்விக்கான பதில் இருக்குல்லப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் பி சரிங்களா ஓகே இந்த கேள்விக்கான பதில் வந்து ஆன்சர் பி ஆனா இது மட்டுமே நம்ம வந்து பார்க்க போறது இல்ல நம்ம என்னலாம் பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கணும் அப்படினா அம்மு சுவாமிநாதன் யாரு அதுக்கு அடுத்து ருக்மணி லட்சுமி பத்தி யாரு அதுக்கடுத்து கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் யாரு அஞ்சலி அம்மாள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களை பத்தியும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் நம்மளுக்கு வந்து இதை வந்து நம்ம வந்து கிராக் பண்ண முடியும் ஸோ ஃபர்ஸ்ட் அம்மு சுவாமிநாதன் வந்து அவங்க வந்து கான்ஸ்டன்ட் அசம்பிளில இருந்த ஒரு முக்கியமான நபர்ப்பா சரிங்களா சார் அவங்களை எப்படி சார் நான் வந்து அவங்க அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்க எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க கான்ஸ்டியூண்ட் அசம்பிளில ரொம்ப முக்கியமான மெம்பர் சரிங்களா தமிழ்நாடு அதாவது அந்த அந்த அதாவது சவுத் இந்தியால இருந்து போன ரொம்ப முக்கியமான ஒரு மெம்பர் ஸோ சப்சிக்வெண்டா பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எம்பியாவும் ஆவாங்க சரிங்களா அதுக்கடுத்து சப்சிக்வெண்டா அவங்க வந்து எம்பியாவும் ஆவாங்க அதே மாதிரி வந்து அவங்களோட ஃபேமிலி அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேப்டன் லக்ஷ்மி சாகல் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இவங்க ஃபேமிலியும் ரொம்ப முக்கியமான ஃபேமிலி ஸோ கோவிந்த் சுவாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர் ஒருத்தர் அதுக்கடுத்து இந்த கோவிந்த் சுவாமிநாதன் லாயர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயர் அதாவது வந்து என்எஸ் கிருஷ்ணன் கேஸ் அப்படின்னு சொல்லி என்எஸ் கிருஷ்ணன் கேஸ் அதுக்கடுத்து அவங்க எல்லாருமே ஒரு கேஸ்ல வந்து இருப்பாங்க அந்த கேஸ்ல ரொம்ப முக்கியமான வழக்கறிஞராக வந்து கோவிந்த் சுவாமிநாதன் இருந்திருப்பாரு அதுக்கடுத்து கேப்டன் லக்ஷ்மி சாகல் ஸோ இங்க வந்து கேப்டன் லட்சுமி சுவாமிநாதன் போட்டிருக்காங்க இட் இஸ் கேப்டன் லட்சுமி சாகல் இல்லையா அதுக்கடுத்து மிருளாலி சாராபாய் அதுக்கடுத்து சுபாராம் இவங்க நாலு பேரும் வந்து இவங்க வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை பட் இந்த குவெஸ்டின் அவங்க கேட்டதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்றதான் வந்து நான் வந்து சொல்றேன் சரிங்களா ரைட் ஸோ அடுத்த பர்சனாலிட்டிக்கு நம்ம வந்து போகலாம் அடுத்த பர்சனாலிட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ருக்மணி லட்சுமிபதி ஸோ அம்மு சுவாமிநாதன் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா வேற எங்கேயும் பெருசாக இவங்களை பற்றி கேட்ட மாதிரி எனக்கு வந்து ஞாபகம் இல்லை பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன் ருக்மணி லட்சுமிபதி நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ருக்மணி லட்சுமிபதி இல்லைங்களா த நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ருக்மணி லட்சுமிபதி இப்போ இவங்களை பத்தி நம்ம வந்து கம்ப்ளீட்டா பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐ வில் டெல் யூ சி இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் வந்து இவங்களோட இமேஜ் பார்த்து வச்சுக்கோங்கப்பா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் நீங்க வந்து எப்பயாச்சும் வந்து உங்களுக்கு கேட்கறாங்க அப்படின்னா ஸோ இவங்களை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் விமன் டு பி எலெக்டட் டு மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் அண்ட் ஃபர்ஸ்ட் டு சர்வ் அஸ் மினிஸ்டர் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி இது வந்து ஏன் முக்கியன்றதை நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி வந்து சொல்லுவாங்க அதாவது சார் நான் ஏற்கனவே நான் வந்து படித்ததில் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் சார் இருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து வேற யாரையோ ஒருத்தங்களை சொல்கிறீங்களே சார் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து தோணலாம் அது உங்களுக்கு தோன்றதுலாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு கிடையாது ஆனால் அதில் என்ன ஒரே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் விமன் டு பி எலெக்டட் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிங்களா இட் இஸ் கன்சிடர்ட் தட் ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் விமன் டு பி எலெக்டட் டு மெட்ராஸ் லெஜிஸ்லேச்சர் அதுதான் வந்து முக்கியம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டு சர்வ் இன் தி அஸ் அ மினிஸ்டர் இன் தி மெட்ராஸ் பிரசிடென்சி ஸோ இவங்க பேர்ல வந்து இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது இருக்கு நம்ம கிறிஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூத் லீக் அப்படின்னு சொல்லுவாங்க யூத் லீக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து ஐஎன்சியோட ஒரு யூத் லீக் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருந்துச்சு இல்லைங்களா அந்த டைம் பீரியட்ல இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட யூத் லீக்லையும் இவங்க வந்து ஒரு 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 ப்ராமினென்டான ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க ஸோ இவங்களை பத்தி வேற என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்களை பத்தி வேற என்னெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக இல்லைங்களா திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இல்லையா அவங்கள பத்தின ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேதாரண்யம் சால்ட் சத்தியாகிரகால பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக அவங்கள வந்து த ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பிரசனர் இன் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பொலிட்டிக்கல் பிரசனர் இன் சால்ட் சத்தியாகிரகா இல்லைங்களா ஷி இஸ் கன்சிடர்ட் அஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பொலிட்டிக்கல் பிரசனர் இன் தி சால்ட் சத்தியாகிரகா அதையும் நீங்க வந்து பார்த்து வச்சுக்கணும் இல்லைங்களா ஸோ முதல்ல இது ஒன்று இது ரெண்டாவது
ஸோ அதுக்கடுத்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும், அதுக்கடுத்து நம்ம வந்து ருக்மணி லட்சுமி பற்றி வேற என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இவங்க வந்து 1946 அதாவது இந்த பீரியடில் May 1946-1947 Minister for Public Health of President of Health in the President of the Presidency in Prakasam Cabinet. She was the only first and only woman minister of the presidency and the time period. சரிங்களா புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து மைண்டில் வந்து வந்து போகணும். அதை மைண்டில் வந்து போனால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக அதை கிளியர் பண்ண முடியும். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து இட் ஷுட் கெட் ரெக்கார்டட். ஓகே, ஸோ அவங்க ஃபேஸ் உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும், நான் அவங்கள பற்றி என்னெல்லாம் சொன்னேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகணும். ரெக்கார்ட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? எஸ் ஸோ ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் பர்சனாலிட்டி ஹூம் வி நீட் டு சி? ஸோ ருக்மணி லட்சுமி பற்றி இட் இஸ் வித் யூத் லீக். அதுக்கடுத்து கிருஷ்ணமால் ஜெகநாதன். இந்த கிருஷ்ணமால் ஜெகநாதன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெஃப். ஏன் அப்படின்னா அவங்க ஷீஸ் ஒன் ஆஃப் தி பர்சன் ஹூ இஸ் ஸ்டில் அலைவ். அவங்க இன்னும் உயிரோடு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ரீசெண்டாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஷி ஒன் தி அவார்ட் இல்லைங்களா? எஸ் அவங்க வந்து இப்போ ரொம்ப ரீசெண்டாக கூட ஷி ஒன் தி இந்தியாஸ் ஹையஸ்ட் அவார்ட். உங்களுக்கு தெரியும் நான் வந்து நம்புகிறேன். நான் ஏன் இதெல்லாத்தையும் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்நெட்டில் போட்டு போட்டு காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷீஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இப்பயும் அவங்க வந்து உயிரோடு இருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இவங்க வந்து வினோபாவேயோட கூட இருந்தவங்க சரிங்களா? அந்த பூதான் மூமெண்ட் நடந்த பீரியடில் வாங்க நம்ம அடுத்ததில் மூணாவது இட் இஸ் அவர் கிருஷ்ணமால் ஜெகநாதன் இல்லைங்களா? உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஈஸியாக படித்து முடிச்சுட்டு போகிறதுக்காக நான் வந்து அதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இவங்களை பற்றி நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மொதல் விஷயம் இவங்களை பற்றின விஷயம் வந்து பூதான் மூமெண்ட். பூதான் மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதாவது வந்து இப்போ லேண்ட் ரிஃபார்ம்ஸில் வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹை லெவலில் இருந்து வந்து மேலே இருந்து அதை வந்து பண்ணுவாங்க. ஓகே இவ்வளோதான் லேண்ட் வச்சுருக்கணும் லேண்ட் சீலிங் ஆக்ட் போட்டு கொண்டு வருவாங்க. ஆனால் பூதான் மூமெண்ட் வந்து வினோபாவை வந்து ஆரம்பித்தது வந்து என்ன சொன்னார், இப்போ நீங்கள்லாம் நிறைய லேண்ட் வச்சுருக்கீங்க கவர்மெண்ட் கேட்குறதுக்கு முன்னாடியே நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கிராமமாக போய் சொல்கிறது. ஸோ அதில் வந்து இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவங்க சரிங்களா? ஸோ இவங்க வந்து 2020 ஷி காட் தி பத்மபூஷன். இந்த வருஷம் மெயின்ஸில் வந்து இவங்களை பற்றி கேட்பாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. அதாவது 2021 மெயின்ஸில் வந்து 2021 மெயின்ஸ் 2022 நடந்துச்சு இல்லையா, இவங்களை பற்றி கேட்பாங்க அப்படின்னு நினச்சாங்க பட் கேட்கல. பட் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்து வச்சுக்கோங்க யார் ஷி வாஸ் அவார்டட் பத்மபூஷன் இன் 2020 சரிங்களா? She was awarded Padma Bhushan in 2020. ஸோ இவங்க வந்து அந்த பூதான் மூமெண்ட்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இவங்களோட அந்த மூமெண்ட்டோட பேர் வந்து லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்றது தான் இவங்களோட மூமெண்ட்டோட பேர். சும்மா அப்படியே அவங்க 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 யார் என்ன அவங்க ஃபேஸ் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போதான் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ அந்த மூமெண்ட்டோ அந்த இதோட பேரையும் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம், உழுபவருக்கே நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து இங்கே மூணாவதாக எழுதி வச்சுருவோம், லேண்ட் ஃபார் டில்லர்ஸ் ஃப்ரீடம் ரைட். ஸோ மூணு பேரை வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனால இவங்க வந்து பூதான் மூமெண்ட். கடைசியாக வந்து அஞ்சலி அம்மாள். அஞ்சலி அம்மாள் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்காகவே நீங்கள் வந்து நிறைய இடத்துல வந்து படிச்சிருப்பீங்க.
ஏன்னா வந்து இது இது நம்ம புக்லயே வந்து நிறைய இடத்துல கொடுத்துருந்துருப்பாங்க இல்லைங்களா. ரைட், வில் ஹாவ் அபவுட் அஞ்சலி அம்மா. ஓகே, இப்போ அஞ்சலி அம்மாவை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன இவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நெயில் ஸ்டாச்சு சத்தியாகிரகா, நெயில் ஸ்டாச்சு சத்தியாகிரகா. இவங்க வந்து அஞ்சலி அம்மாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பொதுவா வந்து காங்கிரஸ் காங்கிரஸோட அந்த 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 இது இருந்துச்சு இல்லைங்களா, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ல, அதுலதான் வந்து இவங்களோட பேரை வந்து நம்ம வந்து நிறைய பார்க்கலாம். அவங்கள அதாவது நீங்க வந்து மற்ற இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, அதுக்கடுத்து சால்ட் சத்தியாகிரகா, குவிட் இண்டியா மூமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்களில் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இவங்களை பற்றி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை பற்றி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களை வந்து காந்தி வந்து சவுத் இந்தியன் ஜான்சி ராணி அப்படின்னு வந்து கூப்பிட்டுருப்பாப்ல. ஸோ ஷி வாஸ் கால்டு சவுத் இந்தியன் ஜான்சி ராணி, சவுத் இந்தியன் ஜான்சி ராணி. யார் இதை வந்து சொல்லியிருப்பாங்க? இட் இஸ் பை காந்தி இல்லைங்களா, காந்தி தான் வந்து இதை வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த இதை இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ புரியுதுங்களா? நாலு பேரையும் திருப்பி ஒரு தடவை டக்கு ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அம்மு சுவாமிநாதன், அதுக்கடுத்து வந்து ருக்மணி லக்ஷ்மி பத்தி, கிருஷ்ணமால் ஜெகநாதன், அஞ்சலி அம்மாள், இவங்க நாலு பேரையும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ளீஸ் டூ கோ ஹெட் சரிங்களா. ரைட், அடுத்த க்வெஸ்சனில் வந்து சந்திக்கலாம்ப்பா.